தன்னுடைய மகனை பார்த்து சொல்லுகின்றார், அருமை மகனே, மாண்ட உன்னை மீண்டும் பார்ப்பதற்கு ஆண்டவன் இந்த உலகத்தில் என்னை வைத்திருந்தான். ஆகையினால் அருமை கண்மணியான மகனே, நீ இவ்வளவு நாளாக சம்பாத்தியம் செய்து வந்தாயே, அந்த காசு பணங்கள் அனைத்தையும் எடுத்து அல்லாஹ்வுடைய பேரில் அதை ஹதியா கொடு மகனே என்று அந்த பெரியம்மாள் தன்னுடைய மகனுக்கு உத்தரவிடுகின்றார். அது கேட்ட அந்த மகன், தாய் சொல்ல தட்டாத மகன் அந்த யூசுப், அது போன்று தன்னுடைய காசு பணங்களை தானே அள்ளி அள்ளி ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய பங்களை ஹதியா கொடுத்தார். அதே நேரத்தில் அந்த ஊரை சார்ந்த மக்கள் எல்லாம் சொல்லுகின்றார், அம்மா, நேற்றைய தினம் நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா, நாளை ஒருவருக்கு மகன் வருகிறான், என்னுடைய மகனுக்குத்தான் கல்யாணத்தை முடிக்க வேண்டும் என்று. அந்த நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் அனைவர்களும் ஒன்றாக கூடி இதே இடத்தில் நின்று மாப்பிள்ளையாக ஜோடித்து கல்யாணத்தை போய் முடிச்சு பொண்ணும் மாப்பிள்ளையுமா அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போமா பெரியம்மா என்று சொல்லி, அதுபோலதான கிளவி மகன் யூசுப்பை மணமகனாக ஜோடித்து அந்த ஊர் ஜமாத்தில் உள்ள அத்தனை பேர்களும் ரொம்ப சந்தோஷமாக மாப்பிள்ளையை தான் அழைத்துக் கொண்டு மணவர பந்தலிலே வந்து இறங்கிடுவார். கண்கொள்ளாத காட்சி, சாமானியமா இருக்குமா? 12 வருஷமாக மாண்ட மகன் மீண்டும் திரும்பி வந்து பரிசம் வச்ச பெண்ணா கல்யாணம் முடிக்க போறான்னு சொன்னா இது உலகத்தில் ஒரு பெரிய புதுமை அல்லவா? ஆகவே அதுபோல மணமகன் மணவர பந்தல்ல வந்து இறங்குகின்றார். அதே நேரத்தில் கல்யாண வீட்டுக்காரரோ சுபஹான் அல்லாஹ், அவருக்கு சந்தோஷம் இவ்வளவுதான் சொல்ல முடியாது, அவ்வளவு பெரிய சந்தோஷம். ஆகவே இந்த நிலையில் அந்த ஊர்ல உள்ள ஜனங்கள் மற்றுள்ள ஜனங்கள் எல்லாம் சொல்லுகின்றார்கள், பேசுகின்றார்கள், இவ்வளவு நாளும் நடந்த ஒரு கல்யாணத்தை பார்த்த ஒரு கண்ணு கண் அல்ல, இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த கல்யாணத்தை காணாத கண்ணு ஒரு கண்ணா, இதை பார்க்காத கண்ணும் ஒரு கண்ணா. கல்யாணத்தை காணாத ஒரு கண்ணு ஒரு கண் அல்ல என்று மக்கள் வெள்ளம் ஏக போகமாக வந்து கூடிவிட்டார்கள். அதை கூட்டத்தோடு ஆண்டவர்கள் வந்து நின்று அந்த கல்யாணத்துடைய கண்காட்சியை தானே பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த முறையில் மணமகனாகிய கிழவி மகனாரைத்தான் நல்ல விதமாக இன்னும் ஹுத்துபா ஓதி ஹதீப் அவர்கள் நம்முடைய பெருமானார் நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கப்படி மறைப்படி முறைப்படி நிறைந்த அந்த மஜ்லிஸில் வைத்து மங்களத்தை முடித்து வைத்தார் மணமகன் யூசுப்புக்கு. புகழ்ந்தார்கள், மங்களங்கம் பாடினார்கள், பல்லாண்டு வாழ்க வாழ்க என்று ஆண்டவனை வேண்டினார்கள். அதே கூட்டத்தில் கௌதுனா முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ஆண்டவர்களும் இறைவன்பார் துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ், இவ்வளவு பெரிய ஒரு கண்காட்சியை மறைத்து வைத்திருந்தாயே, இந்த கண்காட்சியினுடைய ஒரு புகழும் இந்த கண்காட்சியினுடைய ஒரு சிறப்பும் எல்லாம் உனக்கே உரித்தாக இருக்கும் யா அல்லாஹ் என்று இறைவனை புகழ்ந்தவர்களாக, இறைவனை வேண்டியவர்களாக கௌதுனா முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ஆண்டவர்கள் வந்த பிரயாணத்தின்பால் அவர்கள் மீண்டும் தொடர்கின்றார்கள். அதே நேரத்தில் கல்யாணத்துக்கு வந்த ஜனங்கள் எல்லாம் சொல்லுகின்றார்கள், இது யாருடைய புதுமையும் அல்ல, அப்துல் காதர் ஜீலானி ஆண்டவர்களுடைய மகிமை,
அவங்களுடைய ஒரு காரணம், அவங்களுடைய கிராமாத்து. ஆகவே அவங்களுடைய திருப்பாத கமலத்தை நம்முடைய கண்ணார் என்னைக்கு காணப்போகின்றோமோ என்று சொல்லியவர்களாக மக்கள் அவரவர்களுடைய இல்லம் திரும்பினார்கள். ஆகவே மனமுடிக்கப்பட்ட மணமக்கள் அவர்களுடைய வீட்டில அந்த புது மணமக்கள் இரண்டு பேர்களும் ஈருடலும் ஓர் உயிரும் போன்று கண்ணும் இமையும் போன்று ரத்தமும் சதியும் போன்று சீரோடு சிறப்போடு செல்வத்தோடு மங்களமாக மிசர் நாட்டிலே வாழ்ந்து வருகின்றார்கள். ஆகவே அருமை பெரியோர்களே, தோழர்களே, தாய்மார்களே, மாண்ட கப்பலை மீண்டும் வரவழைத்து கிழவி அம்மாவுடைய மகனுக்கு கல்யாணம் முடித்து வைத்த ஒரு காரணம் இனிது நிறைவேறியது. இந்த மங்களகரமான காட்சியை முடித்து வைத்து விட்டு கௌதுனா முஹியுத்தீன் மீண்டும் அந்த தெருவீதி அடுத்த தெருவீதி வழியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே பேர் கூட்டு ஒரு காரணத்தை காதால கேட்கின்றார்களே, ஆனால் நான்கு பெண்கள் தான் கூடியிருந்து அழக்கூடிய ஒரு கூக்குரலான ஒரு சத்தத்தை கௌதுனா முஹியுத்தீன் அழுகும் குரல் ஓசை காதில கேட்டு அண்ணல் முஹியுத்தீன் ஒலி அப்துல் காதிரும் நான்கு குமர்கள் இருந்து கூடி அழக்கூடிய அந்த கூக்குரலான ஒரு சத்தத்தை கௌதுனா காதில கேட்டார். முதலாவது வரும்போது ஒரு பெண்மணி எழுந்திருந்தாள், இப்போ நாலு பேருடைய சத்தம் கேட்கிறது, இங்கு என்ன காரணமோ தெரியவில்லையே என்று அந்த அழுதுக்க வேண்டிய அந்த வாசலில் வந்து நின்று கௌதுனா சுவால் செய்தார்கள். அது சட்டத்தை கேட்ட அழுதுகிட்டு இருந்த நாலு பெண்மக்கள் எல்லாத்துக்கும் இளைய பெண்மணி எழுந்திரித்து அவங்களுடைய வீட்டில் உண்டான ஒரு பொருளை கொண்டு வந்து கௌதுனா முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ஆண்டவர்களை அவங்களை வந்து பார்த்து கொடுக்கிறார். அப்ப சொன்னார்கள், அம்மா, அதாவது நீங்க ஏன் இருந்து அழுதுகிட்டு இருக்கீங்க, உங்க வீட்டில என்ன காரணம், எதுக்காகம்மா நீங்க அழுகின்றீர்கள் என்று கௌதுனா முஹியுத்தீன் கேட்டார். அப்ப அந்த பெண்மணி கண்களில் கண்ணீர் சிந்து சொல்லுகின்றது, பெரியவங்களே, எங்களுடைய வீட்டில நாங்கள் நான்கு குமர்கள் வீணடைந்த குமராக இருக்கின்றோம், எங்களுடைய தாய் சின்ன வயதிலேயே மரணித்து விட்டார்கள், எங்களை பாதுகாத்து வந்தது எங்களுடைய தகப்பனார் வயோதிக தந்தை, அவங்க அன்றாட காட்டுக்கு சென்று விறகுகளை புரைக்கி கொண்டு வந்து அதை விற்று அதில் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ஊதியத்தை கொண்டு எங்களை காப்பாற்றி வந்தார்கள். அப்பேற்பற்ற வயோதிகை தந்து இந்த படுத்தவர்கள் காலை எழுந்திருக்கவில்லை, அல்லாவுடைய பதவிக்கு ஆளாகி விட்டார்கள். அதனால் இந்த ஊரில் எங்களுக்கு எந்த விதமான ஒரு சொந்தமோ பந்தமோ எங்களை ஆதரிக்கக்கூடியவர்களோ பராமரிக்கக்கூடியவர்களோ யாரும் இல்லையே, எங்களை பராமரித்து வந்து தந்தை மழித்து விட்டார்கள் என்ற மனக்குமுறையோடு இருந்து அழுது கொண்டிருக்கின்றோம், இதுதான் எங்களுடைய வீட்டில் நடந்த சம்பவம் என்று அந்த பெண்மணி விளக்கி சொன்னார். அது கேட்ட கௌதுனா முஹியுத்தீன் சொன்னாங்க, அம்மா அழாதீங்க, அல்லாஹு தஆலா ஆண்டவருடைய கிருபையை கொண்டு உங்களுடைய தந்தை உங்களுடைய தகப்பனார் அவர்களுடைய மரணத்தை நினைத்து நீங்க அழுகாதீங்க போங்க என்று சொல்லிவிட்டு கௌதுனா முஹியுத்தீன் அப்புறமாகத்தான் போய் மேல வானில வந்து யாரிட்டு பார்த்தார். பார்க்கும் பொழுது இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய ரூஹை கைப்பற்றி கொண்டு போறாங்க. உடனே கௌதுனா முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ஆண்டவங்க அவங்க இடத்தில் இருக்க வேண்டிய 12 விருதுகளில் நின்றோம் கம்பளி கயிறு எடுத்தியாவுனா ஏவி உடனே கம்பளிக்கு தானே விரைந்து சென்று இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூடிய காலத்தனை கட்டி பிடித்து கம்பளி கயிறு கீழே இழுக்கின்றேன், இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மேலே இழுக்கின்றார்கள். இப்படி ரெண்டு பேருக்கும் தர்க்கம் நடக்குது. அதே நேரத்தில் இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல சொல்லுவேன், யா அல்லாஹ், முஹியுத்தீன் ஆண்டவருடைய கம்பளி கயிறு என்ன காலை கட்டி பிடிச்சுக்கிட்டு விட மாட்டேங்குது. அதே நேரத்தில் அல்லாஹ் ஜல்லஸ்லானு தஆலா ஆண்டு இடத்திலே கௌதுனா முஹியுத்தீன் கேட்கின்றாங்க, யா அல்லாஹ், வீடு நிறைஞ்ச குமர் நாலு குமரா இருக்க, ஆகையினால அதை பார்க்கவோ பராமரிக்கவோ சொந்தமோ பந்தமோ யாரும் இல்லாத நிலையில் அந்த பெண் மக்கள் இருந்து அழுது கொண்டிருக்கிறார்களே, ஆகையினால் இறைவா அந்த பெண்களை கல்யாணம் முடிச்சு கொடுக்கும் வரைந்திரமும் அவங்களுடைய தந்தை உயிரோடு இந்த உலகத்தில் இருக்க வேண்டும், அதற்கு நீ துவா செய்ய வேண்டும், அந்த பெரியவருடைய ரூஹி நீ மீண்டும் ஹயாத் ஆக்கி கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் இடத்தில் வேண்டி. ஆகவே அல்லாஹ் ஜல்லஸ்லானுத்தால ஆண்டு அவங்களுடைய துவா அப்படியே கபூலாக்கி வைத்து விட்டார். இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிடுக்கின்றான், இஸ்ராயலே அவங்களுடைய ரூஹை விட்டு விடுங்க. அதுபோலதானே அந்த பெரியவங்களுடைய ரூஹை தானே விட்டதும் இறந்து போன அந்த பெரியவர்களாக கூடியவர்கள் மீண்டும் ஹயாத்து பெற்று தூங்கி எழுந்தது போல் எழுந்திருந்தான்.
ஆண்டவர்கள் மீண்டும் உயிர் பெற்றெழுதாங்க. எழுந்த அந்த மக்களுக்கு எப்படி இருக்கும்? சுபஹான்ல மட்டிலடங்காத சந்தோஷம். உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆண்டவனை புகழ்ந்து கொண்டவர்களாக இந்த நிலையிலே முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ஆண்டவர்கள் அந்த இடத்தை விட்டு அந்த மிசர் நாட்டை விட்டு அப்புறமாகி அவங்க எங்க வருகின்றார்கள்? மிசர் கடற்கரைக்கு, முஹல்லத்தீவுக்கு பயணப்பட்டு வரக்கூடிய வழி அல்லவா? ஆகவே முஹல்லத்தீவுக்கு அவசரமாக போக வேண்டும் என்று வந்து கொண்டிருக்கும் பொழுது மிசர் கடற்கரை ஓரமாக வரும்போது ஒரு பெரிய ஆலா மர விருட்சத்தில நல்ல அழகான நிழலிலே தானே வந்து இறங்கி அவங்களுடைய முசல்லா விரித்து விருதை இறக்கி வைத்து சற்று இளைப்பாறி போவோம் என்று விருதை இறக்கி வைத்து அவங்க படுத்து அப்படி சாய்ந்து இருக்கின்றார்கள். அப்படி சாய்ந்த சரியாக இருக்கும் பொழுது அங்கே பேர் போட்ட ஒரு காரணம், ஒரு சன்னியாசியாக கூடிய கோனி குழுகியை போட்டு அந்தரத்திலே பறந்து வருகின்றான் வான்லோகத்தில். அப்படி அவன் பறந்து வரக்கூடிய வேகத்துல ஹவுதுனா படுத்து இருக்க வேண்டிய அந்த ஆலமரம் அப்படி கிருகிரு என்பதாக சுத்துகின்ற அவன் போக வேண்டிய இறைச்சன் ஹவுதுனா முஹையத்தீன் படுத்திருந்த அவர்கள் கண்விழித்து பார்க்கும் போது சன்னியாசி மேல பறந்து போகின்றான். இதை கண்ட உடனே ஹவுதுனா பார்த்தாங்க, கொஞ்சமாவது பயம் இல்லாதபடி நமக்கு மேல அந்தரமாக பறந்து போகின்றானே, இந்த சன்னியாசியை நம்ம நல்ல விதமான பாடம் கற்பிக்க வேண்டும் என்று ஹவுதுனா முஹையத்தீன் காலில் போடக்கூடிய பாதகுருடை எடுத்த கையகிமார்கள் கொத்து பலி அடித்து நிறுத்திடுமாம் சன்னியாசி. சன்னியாசி அடிச்சு அவனை தன் வேதனை கொடுத்து இழுத்து கொண்டு வந்து ஹவுதுனாவுடைய முன்னே நிறுத்தியது. உடனே ஹவுதுனாவுடைய தன்மையை கண்ட அந்த சன்னியாசி அவனுடைய உள்ளமும் அவனுடைய உடல் அப்படியே கிடுகிடு என்பதாக நடுங்கி ஹவுதுனாவுடைய பாதத்தை பணிந்து சொல்லுகின்றான், யா முஹையத்தீனே, நீங்க இங்க வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் அந்த பக்கமே வந்திருக்க மாட்டேன், ஆனா நீங்க எங்கு போறீங்க என்பதை பற்றி எனக்கு தெரியும். ஆகையினால் முஹையத்தீனே, சற்று உங்களுடைய மனதிலே இறக்க வைத்து என்னை விடுதலை செய்யுங்க. ஒரு நொடி பொழுதுக்குள்ளாக நீங்க போக வேண்டிய காரியத்தை நான் முடிச்சு கொண்டு வந்துடுங்க. நீங்க முஹல்லத்தீவுக்கு போய் அந்த பெரிய மலத்தேவை பிடிக்கணும் போறீங்க, அதே மலத்தேவை நான் கொஞ்ச நேரத்தில் உங்களுடைய காலடிக்கு முன்னால கூடாது நிறுத்த எனக்கு விடுதலை கொடுக்கும் என்று அந்த சன்னியாசி போய் கேட்டான். அப்ப முஹையத்தீன் பார்த்தாங்க கொஞ்சம் இறக்க வந்துச்சுன்னு விட்டுருவோமா. அடுத்து அல்லாவுடைய அசீதி வந்து விட்டது, யா முஹையத்தீன் அவன் விட்டுறாதீங்க, அவன் பெரிய கோல் சொல்லி அவன் விட்டுறீங்க, உடனே போய் அந்த தேவுக்கு தூது சொல்லுவான், நீங்க போற காரியம் தடைப்பட்டு போ, விட்டுறாதீங்க, உங்களுடைய ஜோல்லா போய் கொடுக்க வேண்டிய கொட்டாங்குச்சி அந்த தேங்காய் குடுக்க எடுத்து வச்சு அதுக்குள்ள அவனை அடைச்சு வைங்கன்னு சொல்லி அல்லாஹ் உத்தரவு கொடுத்து. அது போல ஹவுதுனா முஹையத்தீன் அந்த கொட்டாங்குச்சி குடுக்க தேங்காய் குடுக்க தானே எடுத்து வெளியில வைத்து அந்த சன்னியாசியை பார்த்து சொன்னாங்க, டே சன்னியாசி பேல இதுக்குள்ள நுழ, இந்த குடுக்கைக்குள்ள நுழைஞ்சுக்கோ என்று சொன்னான். உடனே அந்த சன்னியாசி ஆகக்கூடியவன் ஹவுதுனா முஹையத்தீன் ஆண்டவருடைய முகத்தை பார்த்து சொல்லுகின்றான், யா முஹையத்தீனே, இந்த குடுக்கைக்குள்ள என்ன புகுதி சொல்லுகின்றீர்கள்? குட்டி மாலை போல எஞ்சாடலும் இந்த குடுக்கை நீரில் நான் எப்படி செல்வேன்? மீண்டும் விருதை எல்லாம் எடுத்து அணிந்து கொண்டு மிசர் கடற்கரைக்கு வந்தான்.
அப்படி மிசல் கிடக்கிறையில வந்து பல் தீவுக்கு போடுமே, கடல் தாண்டில போன கப்பல் வேணுமே. ஆகவே ஹௌஸ்ரா மஹியுத்தீன் எப்படி கப்பலை தயார் செய்கின்றார்களே, ஆனால் அல்லாஹு கொடுத்த 12 விருதுகளை கொண்டு கப்பலை ஜோடிக்கின்றார். எந்த முறையிலே ஜோடிக்கின்றார்களே, ஆனால் திறமேல் முசல்லா போய் தனை வீசி கப்பல் ஜோடிச்சாங்க. எப்படி அல்லாஹ் கொடுத்தான விருது, அந்த விருதை கொண்டு திரையின் முசல்லா போய் தனி விரித்து அவங்களுடைய முசல்லாவை கடலுக்கு மேல விரிச்சு அதுதான் அதன் பாய்மரமாக அவங்களுடைய ஆசா கோல நட்டி, அமராவாக அவங்களுடைய கம்பளி கயிற்றை கட்டி, அதுக்கு பாயாக அவங்களுடைய புள்ளிமான் தோலை தூக்கி, கப்பலுக்கு சுக்கானாக அவங்களுடைய சக்கரத்தை வைத்து, கப்பலுக்கு நங்கூரமாக அவங்களுடைய கோடாரியை வைத்து, இப்படி விருதுகளை கொண்டு கப்பலை ஜோடிச்சாங்க. கப்பல் உண்டாக்கியாச்சு. கப்பல் ஓட்டக்கூடிய மாலிமி வேணுமே என்று முஹையத்தின் மனதில் நினைக்கின்றார்கள். மாலிம் நாம் என்று நினைத்தார போ வந்த உதாவுமே இறைநான் என்றார். கப்பலை ஜோடித்து கப்பலை ஓட்டுவதற்கு மாலிமி வேண்டும் என்று நினைத்தார்கள். வந்தான் ஹுதாவும் இறைநான் என்றார். யா முஹையத்தீன், எப்பவும் நான் உங்களுடைய இருக்கேன், ஏன் பயப்படுவீங்க, யாருக்கு கப்பல்? முஹையத்தீன் அப்துல் காஜிலானி அன்றொரு கப்பல் தானே ஏறி கப்பல் எந்த முறையிலே கடலிலே போய் கொண்டிருக்கின்றது, ஆனால் மேலோன் குதிரத்தால் காற்று மேல் ஈச விளங்கு திரை மீதில் வந்த ஓடங்க காற்று வீசுகின்றது, கப்பல் ஓடுகின்றது. இப்படி 4 நாள் கப்பல் ஓடுகின்றது. அப்படி 4 நாள் கப்பல் ஓடும் போது 4வது நாள் என்று ஆண்டவர்களுக்கு உண்ண உணவு வேண்டுமே, அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு அவங்களுடைய கப்பலில் யார் வந்து அவர்களுக்கு உணவு கொண்டு வந்து இறங்குகின்றார்களே, ஆனால் அவர்களுடைய கப்பலில் அவர்களுக்கு யார் உணவு கொண்டு வந்து கொடுக்கின்றார்களே, ஆனால் நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தஃபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மனையாட்டியாகிய பீவி கதிஜா நாயகி ஹூரிலின் பெண்களோடு வந்து இறங்கினார்கள் மணி கப்பலில் மள்ளல் முஹையத்தின் முன்பதாகவே. அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் இருந்தும் வந்து இறங்கி உணவுகளை கொண்டு வந்து முஹையத்தீனுடைய முன்னால வைத்து பேரரை பார்த்து சொல்லுகின்றார். அரபி பேரரே, கண்மணியான முஹையத்தீனே, அல்லாஹ்வுடைய ஒரு குதிரத்தை கொண்டு உங்களுக்கு அனுப்பப்பட்ட இந்த உணவை தானே உண்டு பசியாருங்கள் என்று சொல்ல, முஹையத்தீன் உண்டு பசியா இருந்தான், பசியாறு குடித்து கேட்டான். என் அருமை பேத்தியவர்களே, பாட்டியவர்களே, 4 நாளா கப்பல்ல வந்துகிட்டு இருக்கேன், மஹல்லத்தீவு கரை நான் இன்னும் காங்கல, அந்த கரை காணுவதற்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு, எனக்கு அதனுடைய ஒரு பொருளை சொல்லணும்னு கேட்டார். கேட்டவுடனே ஹதிஜா நாயகி சொன்னார்கள், அருமை கண்மணியே, பேரரே முஹையத்தீனே, அது விவரம் எனக்கு தெரியாது, நாளைக்கு ஒருத்தர் வருவாங்க அவங்க உங்களுக்கு விளக்கமா சொல்லுவாங்கன்னு சொல்லிவிட்டு வாழ்த்தி போற்றி அவங்க அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு சென்று விட்டார்கள். அதன் பின்பு அதுபோல 4 நாள் கப்பல் ஓடுகின்றது, 4 நாளும் 8வது நாள் கப்பல் கடல்ல ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படி ஓடும்போது அல்லாஹ்வுடைய உத்தரவு உண்டு, அவர்களுக்கு உணவு யார் கொண்டு வந்து கொடுக்கின்றார்களே, ஆனால் இது நம்முடைய அருமை நாயகத்தனுடைய அன்பு மனையாட்டியாகி ஆயிஷா நாயகியும் அமரர் ஹூரிலின் பெண்களுமாக அவருடைய கப்பல்ல தான் வந்து இறங்கி உஜீவனத்தை முன்னால கொண்டு வந்து வைத்து உண்ணுங்கள் என்று சொல்லி உபசரித்து நின்றுவார்கள்.
ஆயிஷா நாயகி அருமை கண்மணியான பேரருக்கு ஜீவனத்தை கொடுத்து ரொம்ப சிறப்பான முறையில அவங்களை உபசரித்து உண்ண சொன்னாங்க. உண்டு பசியாரன பசியாரி முடித்து கேட்டான், என் அருமை பாட்டி பேட்டி, அதாவது பேத்தியார் அவர்களே, பாட்டி அவர்களே, எட்டு நாளா கப்பல்ல வந்துகிட்டு இருக்கேன், எங்க பார்த்தாலும் ஏக கடலாகத்தான் கண்ணுக்கு தெரிகிறது, அல்லாது முஹல்லதீவுடைய கரையை காணும், இன்னும் எத்தனை நாள் சொல்லும் கரை காண சொல்லுங்கள் கேட்டான். அப்படி சொல்லும் பொழுது ஆயிஷா நாயகி சொன்னார்கள், அருமை கண்மணியே பேரரே முஹியுத்தீனே, அது எனக்கு தெரியாது, நாளைக்கு ஒருத்தர் வருவாங்க அவங்களுக்கு உங்களுக்கு அப்புறமா சொல்லுவாங்க சொல்லிட்டு ஆயிஷா நாயகி சென்று விட்டார்கள். அதுபோல முஹியுத்தீன் கப்பல் நான்கு நாள் கடலிலே ஓடுகின்றது, எட்டு நாளும் பனிரெண்டு நாள் கப்பல் பயணமாக போய்கொண்டிருக்காங்க. அப்படி போய்கொண்டிருக்கும் போது பன்னிரெண்டாவது நாள் என்று அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டவர்களுக்கு உஜீவனை யார் கொண்டு வந்து கொடுக்கின்றார்களே, ஆனால் நம்முடைய அருமை நாயக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனையாட்டி ஆகிய ஜெய்னப் நாச்சியார் அவர்களும் ஹூலியல் பெண்களும் சொர்க்கத்தினுடைய உஜீவனத்தையும் கொண்டு வந்து கப்பல்ல இறங்கி கௌதுனா முன்னால வைத்து உண்ண செய்து உபசரித்து உண்டு தின்று பசியாறி முடித்து இறைவனை புகழ்ந்தவர்களாக இருக்கும் பொழுது கேட்கின்றார் முஹியுத்தீன், என் அருமை பேத்தியார் அவர்களே, பாட்டி அவர்களே, பன்னிரண்டு நாட்களாக நான் கப்பல்ல வந்துகிட்டு இருக்கேன், இன்னும் முஹல்லதீவுடைய கரை தெரியல, அந்த கரை காணுவதற்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு, உண்மையை சொல்லிடுங்க கண்மணிய பேத்தியார். அவங்களுடைய மனையாட்டி ஆகிய ஜெய்னப் நாச்சியார்
அவர்களும் ஹூரியல் பெண்களும் சொர்க்கத்தினுடைய உஜீவனத்தையும் கொண்டு வந்து கப்பல்ல இறங்கி ரோதுனா முன்னால வைத்து உண்ண செய்து உபசரித்து உண்டு தின்று பசியாய் முடித்து இறைவனை புகழ்ந்தவர்களாக இருக்கும் பொழுது கேட்கின்றார் முஹியத்தி. என் அருமை பேத்தியார் அவர்களே, பாட்டி அவர்களே, 12 நாட்களாக நான் கப்பல்ல வந்துகிட்டு இருக்கேன், இன்னும் முகலத்தியுடைய கரை தெரியல. அந்த கரை காணுவதற்கு இன்னைத்து நாளிலுக்கு உண்மையை சொல்லிடுங்க கண்மணிய பேத்தியார். அவங்களுடைய கப்பல் 4 நாள் ஓடுகின்றது. ஆக மொத்தம் 16வது நாள் கப்பல் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அது போன்ற அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு சொர்க்கத்தினுடைய உஜீவனத்தையும் எடுத்துக்கொண்டு முஹையத்தின் ஆண்டவருடைய கப்பலில் யார் வந்திறங்குகின்றார்களே ஆனால் நம்முடைய அருமை பெருமானார் நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஈர குலத்தொண்டாகிய இன் அருமை கண்மணியாகிய பீவி பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இன்ன ஓதுனா முஹையத்தின் ஆண்டவர்களுக்கு உஜீவனத்தை கொண்டு வந்து எப்படி இறங்குகின்றார்களே ஆனால் இந்த பாத்திமா அம்மாவாக கூடியவர்கள் வந்தே இறங்கினார்கள் மணி கப்பலில் மதனமடாமாவி பூர்லிங்கடு. ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் என்று கொடுத்து உண்ண செய்து பசியாறி முடித்து சந்தோஷமாக இருக்கும் போது கேட்டாங்க, அம்மா நான் 16 நாளா கப்பல்ல வந்துகிட்டு இருக்கேன் தாயே, இன்னும் முஹல்லத்தியுடைய கரையை காணும் அம்மா, அது காணுவதற்கு இன்னும் எத்தனை நாள் பயணம் இருக்கு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ பீவி பாத்திமா நாயகி சொன்னார்கள், அருமை கண்மணியே முஹியத்தீனே, இன்னையில் இருந்து 4வது நாள் அதாவது வெள்ளிக்கிழமை இரவு நேரத்தில் இந்த கடல்ல புயலும் காற்றும் ஏற்படும், பயப்படாதீங்க. துள்ளி அடித்திரும் சுக்குரா கடல் துலங்கும் மலை ரெண்டாய் பிரியுகாண்டி. இந்த சுக்குரா கடல் என்று சொல்லக்கூடிய இந்த கடலுடைய ஒரு அதாவது ஒரு வேகமும் கொந்தளிப்பும் அப்புறமாக உங்களுடைய கப்பல் செல்லும் பொழுது ஊசி காந்த மலை ரெண்டாக பிரியும், அதை விட்டு அப்புறமாக சென்று முஹல்லத்தியுடைய கரவை காண்பீர்கள் மகனே, பயப்படாதே என்று சொல்லி மீண்டு அவர்களுக்கு சன்மானமாக என்ன ஒரு பொருளை கொடுக்கின்றார்களே ஆனால் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அணிந்திருந்த கனையாளி மோதிரம் அதையும் அவங்களுக்கு அன்பளிப்பா கொடுத்து நபி சுலைமான் அவர்கள் கழுத்திலே அணிந்திருந்த ஒரு முத்துமாலை அதையும் தன்னுடைய முஹையத்தினுடைய கழுத்திலே போட்டு ஒரு தங்க தாம்பாளம் அதையும் எடுத்து மகனுடைய கையில கொடுத்து முஹையத்தீனே இங்க போகின்ற இந்த பயணத்தில் அந்த மலத்தேவை பிடித்து அடைப்பதற்கு முன்னால அந்த தேவ் ரொம்ப வேகமா வரும், வரும்போது உங்களுடைய விருதுகளை எடுத்து ஏவதற்கு முன்னால இந்த தாம்பாளத்தை எடுத்து ஏவணும், அதுக்கு பின்னால உங்களுடைய விருதை எடுத்து ஏவணும், அப்பதான் அந்த தேவ் உங்களுக்கு வசப்படும் மகனே என்று சொல்லி எல்லா விவரத்தையும் சொல்லி முடித்து விட்டு ரோதனாவை போற்றி வாழ்த்தி பீவி பாத்திமாவும் ஹூலியும் பெண்களுமாக அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு சென்றார். அதுபோல முஹையத்தின் ஆண்டுடைய கப்பல் 4வது நாள் ஆக மொத்தம் அதாவது 16 நாள் 20வது நாள் 20வது நாள் என்று கப்பல் கடலிலே போய் கொண்டிருக்கும் போது பாத்திமா அம்மா சொன்னது போன்று வெள்ளிக்கிழமை அன்று இரவானதில் புயலும் காற்றும் துள்ளி அடித்தேடுமா
மொய்யுத்தீன் போகக்கூடிய அந்த கடல்ல, அது போலவே புயலும் காற்றும் இருளும் அலைகள் மலை போல உயர்கின்றதும் இந்த நிலையில் ஹௌதனாவுடைய மனம் சற்று பயம் ஏற்படுகின்றது. அல்லாஹ்வுடைய சத்தம் வருகின்ற, யா முஹய்யித்தீன், இந்த உலகத்தின் கண்ணில் சங்கடமான கஷ்டமான நேரத்தில் உங்களுடைய பெயர் நாமத்தை உச்சரித்ததும் உடனே அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற கஷ்டத்தின் நஷ்டத்தை நான் நீக்கி வைக்கும் பொழுது நீங்க ஏன் பயப்படுகின்றீர்கள்? முஹய்யித்தீனே, பயப்படாது. என் அசதி வந்தது அது போலதானே கப்பல் மேல உயர்வதும் கீழே வருவதும் பாத்திமா அம்மா சொன்னது போல அந்த ஊசி காந்தமல ரெண்டாக பிரிந்ததும் அதற்கு அப்புறமாக கப்பல் சென்றதும் கண்ணாலே கண்டிடுவார் முஹல்ல தீவ்கரையான. சந்தோஷப்பட்டு போச்சு. அல்லாஹ் நம்முடைய நாட்டத்தை நிறைவேற்றி வைத்து விட்டார். முஹல்லதியுடைய கரை வந்து விட்டது என்று உடனே கரையில் தான் இறங்கி தன்னுடைய விருது எல்லாம் எடுத்து பிரித்து 12 விருதுகளையும் தானே எடுத்து அணிந்து கொண்டு அவங்களுடைய பாத குரட்டின் மீது ஏறி அந்த முஹல்லதியுடைய எல்லைக்குள் தான் அவள் சென்று கொண்டிருக்கும் பொழுது அங்கே பெயர் பெற்ற ஒரு காட்சிகளை அவங்களுடைய கண்ணார காணுகின்றார்களே. ஆனால் இயற்கையான காட்சிகள் இது. அந்த முஹல்லதீவினுடைய வனப்பு மிகுந்த ஒரு செழிப்புகள், அங்கிருக்கின்ற மடம் மரம் மரம் செடி கொடிகள், இதையெல்லாம் பார்த்து ஹௌதுனா முஹய்யித்தீன் அப்துல் காதர் ஜீலானி ஆண்டவர்கள் அந்த முஹல்லதீவினுடைய நாட்டுக்குள் சென்று கொண்டிருக்கும் பொழுது அங்கிருக்க வேண்டிய இயற்கையான காட்சிகளை தானே கண்டு ரொம்ப சந்தோஷப்படுகின்றார்கள், மனதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றார்கள். இன்னை அவர்கள் எந்த முறையிலே மகிழ்ச்சி அடைந்து செல்லுகின்றார்களே, ஆனால் எந்த முறையிலே அவர்களுடைய மனம் சந்தோஷப்படுகின்றது